Hello friends, welcome to Twin Brothers. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிஷ்ஷை பத்தின 7 ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல போன வீடியோ கீழே கமெண்ட் பண்ணவங்களை பத்தி சொல்லியிருக்கோம், மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், மேக்சிமம் நம்ம நிறைய பேத்துக்கு பிரானா மீனை பத்தி தெரியும். பிரானா மீன் தன்னோட சாப்பாடை சாப்பிட்றப்ப அதோட மேப்பல்லும் கீப்பல்லும் கத்திரிக்கோள் மாதிரி செயல்படும். தன்னோட சாப்பாடை துண்டு துண்டை வெட்டி சாப்பிடும். பிரானா மீனுக்கும் சுறா மீன் மாதிரி பல்லு விழுந்து முளைக்கும். இந்த மீனை பற்றி ஓடர் ரூஸ்வெல்ட்ன்றவர் த்ரோ த பிரசிலியன் ஒயில்ட்னஸ்ன்ற அவரோட புத்தகத்தில் தகவல்களை எழுதவும் தொடங்கினார். 1913 சவுத் அமெரிக்காவில் இதை பரப்பணும் தொடங்கினார். செகண்ட் ஃபேக்ட், நம்ம மீன் வளர்த்துருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மீன் வளர்த்துருப்போம், அதுதான் கோல்டு ஃபிஷ். நம்மக்கிட்ட வந்து உங்கள் கோல்டு ஃபிஷோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு கேட்டோம்னா நம்ம சொல்கிறது 1 வருஷம் இல்லை 5 வருஷம் இவ்வளோக்குள்ள தான் இருக்கும். ஆனால் கோல்டு ஃபிஷோட உண்மையான லைஃப் ஸ்பேனு 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் வாழும்னு சொல்கிறாங்க. கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வேறு வச்சுருக்கு. 47.4 சென்டிமீட்டருக்கு வளர்ந்து கின்னஸ் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இந்த கோல்டு ஃபிஷ்ஷு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபிஷ்ஷு. இதை ஈஸியாக ட்ரெயின் கூட பண்ணலான்னு சொல்கிறாங்க. சைனாவில் கோல்டு ஃபிஷ்ஷை வச்சு ஃபுட்பால் கேம் நடத்துகிறாங்க. தேர்ட் ஃபேக்ட், சார்க்குக்கு எலும்புலன்னு சொன்னால் யாரா நம்புவீங்களா? ஆமாங்க, சார்க்குக்கு எலும்புல, சார்க்குக்கு முதுகெலும்பு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி முதுகெலும்பு இருக்க மீன்களை எலஸ்மோ பிரான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வகைகளில் ரே ஃபிஷ், சா ஃபிஷ், ஸ்கேட்ஸ் இதெல்லாம் எலஸ்மோ பிரான்சஸ் வகையை சேர்ந்தது. சார்க்கோட முதுகெலும்பு வச்சு அதோட வயசை கண்டுபிடிச்சிடலான்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சார்க்கோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 20 to 30 வருஷம் தான் வாழும். அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஹெலச்சிமார்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஃபேக்ட், ப்ளூ வேல் இன்னொரு ப்ளூ வேலை கம்யூனிகேட் பண்ண சூப்பர் லவுடு வோக்கல் சவுண்டுன்றதை யூஸ் பண்ணுது. இந்த சவுண்டு தண்ணிக்கடியிலேயே 100 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குது. ப்ளூ வேலோட சைஸ் பார்த்தோம்னா 25 to 32 மீட்டர் லென்த்தும் வெயிட் பார்த்தோம்னா 180 டன் வருது. மோஸ்ட் வெயிட் ப்ளூ வேல்னு 173 டன் சொல்கிறாங்க. ப்ளூ வேலோட ஹார்ட் மட்டுமே 600 கிலோகிராம் இருக்கும். 1931 29,000 ப்ளூ வேல் கொல்லப்பட்டிருக்கு. இதனால் 1966 IWC அதாவது இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன்றவங்க இதை பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் கடைசி 150 வருஷத்தில் ப்ளூ வேலோட பாப்புலேஷன் 70 to 90% அழிந்து விட்டது. இப்போ ப்ளூ வேல் 10,000 to 25,000 தான் மொத்த உலகத்திலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஃபேக்ட், மீன் வளர்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மீன் வளர்த்துருப்போம். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ். இதை லோக்கலில் நம்ம நிறையா பேர் ஃபைட்டர் ஃபிஷ்னு சொல்லுவோம். இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏசியா. இது வந்து ஆழமட்ட தண்ணீர்லேயும் குளம் கொட்டையிலையும் அதிகமாக பார்க்குறோம். இதில் மேல் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளை ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து காப்பாற்று தான் அதோட வேலையே. தன்னோட குழந்தைகளுக்கு முட்டையாலேயே ஒரு வீடு செஞ்சு தந்துடும். ஒரு பீட்டா ஃபிஷ் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நைட் டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்டான மூடுக்கு போயிடும். இந்த பீட்டா ஃபிஷோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்பிளண்டன்ஸ். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 3 to 5 வருஷம் தான் வாழும். சிக்ஸ்த் ஃபேக்ட், எல்லா சார்க்குக்கும் பல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு சார்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அதோட பல். இப்போ மேக்கோ சார்க்ஸுக்கு அதோட பல் பாயிண்டடாக இருக்கும். ஒயிட் சார்க்ஸுக்கு ட்ரையாங்குலர் டீத் இருக்கும். சாண்ட்பார் சார்க்குக்கு தன்னோட வாழ்நாள்லேயே மொத்தமாக 35,000 பல் இருந்திருக்கும். செவன்த் ஃபேக்ட், இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் நேம் பார்த்தீங்கன்னா லெப்டோசெஃபலஸ். இந்த மீன் மற்ற மீன் மாதிரி கிடையாது. இது நல்லா உத்து கவனித்தோம்னா இது பாடி இலக்கு இன்னர் ஆர்கன்ஸாக நல்லா தெரியும். இது 14 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒன்று. இதில் 801 வகைகள் இருக்குது. இது ஈல் வகையை சேர்ந்தது. இது பாம்பு மாதிரி ஊர்ந்து தான் போகும். இதோட ரத்த சிவப்பணுக்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கணும்னா நம்ம ட்வின் பிரதர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
போன வீடியோவில் நாங்கள் டாக்ஸை பற்றின 7 ஃபேக்ட் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அதை தொட்டு பாருங்கள். அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணவங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட், பிஎஸ் பாயின்றவர் ஐ எம் ஆல்சோ டாக் லவ்வர், மை டாக் நேம் இஸ் க்ரோச்சுன்னு போட்டிருக்காரு. 90 ஜூக்ரோ 43ன்றவங்க, பி நந்தினின்றவங்க செம்ம ட்வின்ஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிவகுமார்ன்றவர் சூப்பர் ப்ரௌன் போட்டிருக்காரு. தீபக் சாண்டின்றவர் சூப்பர் ப்ரௌன் போட்டிருக்காரு. பிரதீப் குமார்ன்றவர் ஃபென்டாஸ்டிக் ப்ரௌன் போட்டிருக்காரு. திவ்யஸ் யாதவ்ன்றவர் மாசுன்னு போட்டிருக்காரு. போன வீடியோ கீழே கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நாங்கள் அடுத்த வீடியோவில் வியூவர்ஸ்க்கு காமிக்கிறோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல் ஆல்.